സോ അപ്പോൾ ഇന്നത്തെ എപ്പിസോഡ് എന്ന് പറയുന്നത് ഒരു സ്പെഷ്യൽ തമിഴ്നാട് ഡിഷാണ്. അതും മധുരൈ ഒറിജിനേറ്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള ഡിഷാണ് ചിക്കൻ കോളാ ഉരുണ്ടൈ. ഓക്കെ, ചിക്കൻ കോളാ ഉരുണ്ടൈ. ചിക്കൻ കോളാ ഉരുണ്ടൈയുടെ സ്പെഷ്യാലിറ്റി എന്ന് പറയുന്നത് നമ്മൾ സ്പ്ലിറ്റ് ബംഗാൾ ഗ്രാം, അതായത് പൊട്ടുകടല, പൊട്ടുകടല അല്ലെങ്കിൽ പൊരിക്കടല എന്ന് പറയുന്ന കടലയുടെ കൂടെ പൊടിച്ചിട്ട് നമ്മൾ ചിക്കൻ്റെ കൂടെ മിക്സ് ചെയ്തിട്ടുള്ള ഒരു പ്രത്യേക തരം ഡിഷാണ്. ഓക്കെ, അതിന് വേണ്ട ഇൻഗ്രീഡിയൻസ് എന്തൊക്കെയാണ്? ബോൺലെസ് ചിക്കൻ 250 grams, കൊറിയാണ്ടർ ലീവ്സ് 50 grams, സ്പ്ലിറ്റ് ഗ്രീൻ ചില്ലി 25 grams, സ്ലൈസ്ഡ് ഓണിയൻ 150 grams, സാൾട്ട് ടു ടേസ്റ്റ്, പെപ്പർ പൗഡർ 10 grams, റിഫൈൻഡ് ഓയിൽ 1/2 liters, കറി ലീവ്സ് 15 grams, റോസ്റ്റഡ് സ്പ്ലിറ്റ് ബംഗാൾ ഗ്രാംസ് 100 grams. അപ്പം നമ്മൾ കോളാ ഉരുണ്ടക്ക് നമ്മൾ കട്ട് പണി വെച്ചിരുന്ന ചിക്കനെ മാരിനേഷൻ പണ്ടോ. அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம பிரஸ்ட் பீஸாக்கும் போட்டிருக்கிறோம், எலும்பு ஒன்றும் தேவையில்லை. ஒரு பேனை அடுப்பில் ஹீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை போட்டு நல்லா வரட்டுறோம். ஸோ அதில் ஒரு 2 நிமிஷம் வரட்டும் போது அந்த பிங்க் ஷேடு மாதிரி ஒரு ஒயிட் ஷேடில் வரும். அப்போ நம்ம லிட்டை வச்சு அடைச்சி 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுறோம். அப்போ அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்ஸ்லாம் வெளியே வரும். அந்த டைம் போதும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றுறோம். பின்ன அதே பேனை நம்ம ஹீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு க்ரீன் சில்லிஸும் ஆனியனும் போட்டு நல்லா வரட்டுறோம். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரம் குக் ஆகும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் லீஃபும் கறிவேப்பிலையும் எல்லாம் போட்டு 2 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு வரட்டல். ஃபுல் குக் ஆக வேண்டாம். அப்புறம் அதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுட்டு கூல் பண்ண வைக்கிறோம். கூலானதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதை க்ரஷ் பண்ணுறோம். ஃபுல்லாக க்ரஷ் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு 2 பல்ஸ் கொடுத்தா போதும். அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் உள்ளே போட்டு பல்ஸ் கொடுக்குறோம். ஃபுல்லாக நல்லா மையை அரைக்கக்கூடாது, இடையில நமக்கு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் பீசஸ் வேணும். என்னாலும் நல்லா பீஸ் ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, கை விட்டு இடையில ஒன்று எல்லாம் குக்கா மீன்ஸ் அரைஞ்சிருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்புறம் அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து கையில் ஸ்டிக்கி ஆகக்கூடாது, ஸ்டிக்கி ஆகி நம்ம பால் பண்ணோன்னா அதை எண்ணெயில் போடும்போது வந்து பிரிஞ்சிடும். ஸோ கையில் ஒட்டாத இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை பொடி தேவைன்னா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸிலேருந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டுறோம். குலோப் ஜாமுன் சைஸில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டுறோம். உருட்டி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பின்ன ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நமக்கு பொறிக்க தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயிலுக்கு காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். சிம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் இல்லை, லோ ஃப்ளேமில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். கை எடுக்காமல் கிளறி கிளறி விட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஏன்னா கை எடுத்துகிட்டு நம்ம பண்ணோன்னா அது அடியில் நல்லா குக்காக இருக்கும், மேலே நல்லா குக் ஆகாமல் மீன்ஸ் என்ன சொல்ல மாவாக அப்படியே இருக்கும். ஸோ கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக எல்லா பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றி நல்லா கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுறோம். கோலா உருண்டை தயார்.